sale 10% special offer. Contact 6385637548. Exotic bangles, necklaces for women and girls. With free gift boxes, happy dangle. ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம லாஹிரி மகாசய் அவரை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அப்புறம் என் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாஹிரி மகாசய் அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் எதெல்லாம் வந்து அவர் சீக்ரெட்டாக அண்ட் மக்களுக்கு அது முழுசாக போய் சேராமல் அந்தந்த விஷயங்கள் அறகுறையாக சேர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது லாஹிரி மகாசாயர் வந்து 18th சென்ச்சுரியில் இருந்தவர் நிறைய பேருக்கு தெரியும். அதே சமயம் மகாவத்தர் பாபாஜி வந்து எப்படி அவருக்கு இந்த கிரியா யோகாவை இனிஷியேட் பண்ணார்ன்றது தெரியும். ஸோ அதை நான் குவிக்காக சொல்லிடுறேன். 1861 வரைக்கும் அவர் வாழ்ந்த லைஃப் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதாவது இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே அவர் லைஃப்பில் ஏற்படுது. அதாவது அவருடைய பூர்வ ஜென்மம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆன்மீகவாதியாக தான் இருந்திருக்காரு. பாபாஜி மகாவத்தர் பாபாஜி கூடவே இருந்திருக்காரு. பட் இல்லற வாழ்க்கையில் இன்னும் சம்சார ஆசைகள், இன்னும் லௌகீக ஆசைகள் இருக்கிறதுனால, மது அந்த ஆசைகள்லாம் இருக்கிறதுனால அவர் திரும்ப ஒரு ஜென்மம் எடுக்கிறார். அதான் லாஹிரி மகாசயாவுடைய ஒரு ஜென்மமாக இருக்குது. அந்த ஆசைகள்லாம் தீர்த்துட்டு மறுபடியும் ஒரு செட்டில்டு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம், 40 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ராணி கேத்துக்கு அவரை பிரிட்டிஷ் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 1861 ராணி கேத்துக்கு அவருக்கு போகிறாரு. அங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு சில அமானுஷமான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பார். அந்த இமயமலைகள், அங்கே இருக்கிற அந்த மலைகள்லாம் கொஞ்சம் ஏறி உட்காந்து ஒரு 1 ஹவர் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி அவருக்கு இருக்கும். அப்படி அவருக்கு இருக்கிற அந்த டைமில் ஒரு நாள் வந்து நம்ம இந்த மலை ஏறி பார்ப்போமே அப்படின்னு துரோணகிரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மலை, இப்போ கூட அந்த மலை இருக்குது. ஸோ அந்த மலை வந்து அவர் ஏறுறாரு, கொஞ்சம் ஒரு தூரம் ஏறுறாரு. இதெல்லாமே நிஜமாக நடந்ததுங்க. லாஹிரி நீ வந்து எங்கிட்ட வந்துட்டியா அப்படின்ற ஒரு சப்தம் அவருக்கு வந்து மெஸ்மரைஸ் ஆகிடுறாரு. அவர் என்னடா லாஹிரி, யார் அது லாஹிரி, நம்ம இங்கே யாருமே இல்லையே, நம்மளை யார் கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே கான்ஷியஸில் அவருக்கே ஏற்படுது. லாஹிரி நீ வந்துட்டியா, கடைசியில் நீ எங்கிட்ட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சப்தம் வருது. திரும்பி பார்த்தா 16 வயசில் ஒரு பையன், யங் ஏஜ்டு பையன் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். யங் ஏஜ்டு ஒரு பையன் அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் தான் மகாவத்தார் பாபாஜி. மகாவத்தார் பாபாஜி எப்படிங்க 2000 வருஷன்றீங்க, 16 வயசில் எப்படி இருக்கார் அப்படின்னு நிறைய கேள்விகள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வரும். மகாவத்தார் பாபாஜி வந்து அவருடைய ஏஜிங்கிற ஒரு ஃபேக்ட்டுக்கு தாண்டி இருக்கிற ஒரு மகாநிலை அடைஞ்சவர் தான் மகா அவதார். ஸோ அவங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அவங்க வாழ்கிறதே 18th dimension ஆஃப் லைஃப். அவங்க டைமென்ஷன் ஆஃப் லைஃபே வேறு. அதனால் அந்த நிலைக்கெலாம் வந்து இப்போ இருக்கிற சராசரி மனிதனால் சிந்திக்க கூட பார்க்க முடியாது. போகிறத விடுங்க, சிந்திக்க கூட பார்க்க முடியாது. அப்போது லாஹிரி மகாசயாவை கூப்பிட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா லாஹிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட்டாக இனிமையாக பேசும்போது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் யார், எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னும்போது, இரு லாஹிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டே வந்து அப்போ அவர் பேசுகிறாரு. இந்த குஹை ஞாபகம் இருக்கா, இந்த கமண்டலம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் அப்படியே ஸ்டன்னாய் அதை பார்க்குறாரு, பாபாஜியை பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு, அண்ட் அந்த குகையை பார்க்குறாரு, கமண்டலம் பார்க்குறாரு. அவருக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை, அவருக்கு பயம் ஏற்படுது. இல்லை எனக்கு ஆஃபீஸ் வேலை, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போகணும், ஏற்கனவே இரவாயிடுச்சு, நான் கிளம்புனா இப்போ தான் கரெக்டாக இருக்கும், நான் வீட்டுக்கு செல்லணுன்றார். அப்போ தான் மகாத்தர் பாபாஜி சொல்கிறாரு இங்கிலீஷில். பாபாஜி படிக்காத அப்படின்னு நம்ம நினைப்போம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, சிருஷ்டியே உருவாக்குறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத. அப்போ அவர் சொல்கிறார் இங்கிலீஷில் மகாவத்தார் பாபாஜி அந்த 16 வயசு அந்த ஒரு பருவத்தை வச்சுக்கிட்டு இனிமையாக சொல்கிறார், ஐ ப்ராட் ஆஃபீஸ் ஃபார் யூ, நாட் யூ ஃபார் த ஆஃபீஸ் அப்படின்றாரு. எவ்வளோ மெஸ்மரைசிங்கான ஒரு வேர்டு பாருங்கள். அதாவது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு லாரி ஐயா கேட்கும்போது, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னும் போது, நான் சொல்கிறேன் கேளு, நான் வந்து உன்னுடைய ஆஃபீஸர் ஹெட் ஆஃபீஸர்கிட்ட மந்திரம்
தந்திரம் மூலியமாக உள்ள அந்த மனசு ஆள் மனசை என்னுடைய புரோட்டான் சக்தியை வச்சு என்னுடைய மனசு டீப் கான்ஷியஸ்க்குள்ளே போய் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டை நான் இங்கேருந்தே மாற்றினேன், அதனால தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது, மொத்த ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சதே நான் தான், பட் நாட் யூ ஃபார் த ஆஃபீஸ். உனக்காக நான் இங்கே வர வச்சு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முற்றுப்பொழி வைக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து உன்னை வர வச்சேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறன்றியே என்ன லஹரி அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஸ்டன் ஆயிடுறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா லஹரி அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படின்னோடனே திடீர்னு அவருடைய தம்பு வந்து அவருடைய மூன்றாவது குத்தஸ்தா அங்கே வைக்கிறாரு, மூன்றாவது கண்ணில் இங்கே வைக்கும்போது அப்படியே லஹரிக்கு எல்லாமே உள்ள சப்கான்ஷியஸில் தெரியுது, அவருக்கு உணர்ச்சி ஆகுது, அவருடைய பூர்வ ஜென்மம் என்ன எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு கை குழந்தை எப்படி அழுவும் பார்த்துருக்கீங்களா, அவங்க அம்மா எங்கேயா போயிட்டா எப்படி அழுவுமோ அதை விட ஒரு 10-15 மடங்கு வந்து அவர் அழுகிறார். அவர் அழுது பாபாஜி காலில் விழுந்துட்டு அவரால் வந்து சுத்தமாக முடியல, அப்பேற்பட்ட அழுக அவர் ஒரு குழந்தை கை குழந்தை மாதிரி அவர் அழுகிறார். அப்போது வந்து பாபாஜி சொல்கிறார், என்ன லஹரி இப்படி அழுகிற என்ன ஆச்சு அப்படின்னும்போது எந்துக்கோ அப்படின்னு எந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லஹரி அப்போ வந்து சொல்கிறாரு, பாபாஜி என் ஜென்மம் பூரா வந்து உங்களை நான் தரிசிக்கிறதுக்கு, உங்கள் கூட நீங்கள் குருவாக இருந்திருக்கீங்க, உங்கள் கூட நான் இருக்கிறதுக்கு நான் திரும்ப எனக்கு ஒரு ஜென்மம் கொடுத்ததுக்கு நன்றி, இந்த ஜென்மத்துக்காக நான் எவ்வளோ பாடான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேனே, இப்போவாது எனக்கு வந்து அந்த முக்தி உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார். கான்வர்சேஷன் அதை பாபாஜி சொல்கிறார், நீ உடலை விட்டு போன ஜென்மத்தில் நீ உன்னுடைய ஆன்மாவை ட்ராவல் பண்ண பார்த்தியா, ஆன்மாவை ட்ராவல் ஆகுது, அந்த ஆன்மா பின்னாடியே நான் இருந்தேன், அது எங்கெல்லாம் போத நான் அங்கெல்லாம் இருந்தேன், தண்டர் ஸ்டாம்ஸ் மழை வெயில் ஒரு ஒரு இடத்துலையுமே உன் ஆன்மா இருந்தது, ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு நேச்சுரல் எலமெண்ட்லேயும் உன் ஆன்மா வந்து அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது, கடைசியில் நீ ஒரு பிறப்பு எடுத்திருக்க, நீ இந்த பிறப்பு 18 நூற்றாண்டில் எடுத்து இப்போது உனக்கு அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு, உன் கர்ம பலன்லாம் வந்து அன்பேலன்ஸ் ஆகி இப்போ நீ வந்திருக்க, நீ வந்து சின்ன வயசில் பத்மாசனம் போட்டுட்டு அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்த, அப்போயும் நான் உன் கூடவே தான் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் உன்னால் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அதே மாதிரி நீ வந்து என்ன ஏதோ அங்கே என்னமோ நடக்குது இங்கே என்னமோ நடக்குதுன்னு அமானசமாக நீ யோசிக்கும் போது உன் கூட இருந்தேன், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், அதனால தான் இந்த ஆஃபீஸே உன்னை இங்கே வர வச்சேன், இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை லஹரி அப்படின்னாரு. அப்போ அவர் வந்து காலில் விழுந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை லஹரி நான் உனக்கு ஒரு எண்ணெய் தரேன், அந்த ஆயில் மூலிகை அதை நீ வந்து குடிச்சிட்டு அங்கே தூங்கு, அடுத்து என்னவோ நான் சொல்கிறேன் அப்படின்றார். அதே மாதிரி அவர் ஆக்னி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் தூங்குறாரு. அவருக்குள்ளே சப்கான்ஷியஸில் எல்லாமே தெரியுது, அவருடைய பூர்வ அந்த பண்ண யோகங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவருக்கு உள்ள ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு திடீர்னு யாரோ வந்து எழுப்புகிறாங்க, ரெண்டு பேர் எழுப்பிட்டு அவர் கூப்பிடுறாங்க, இது மாதிரி அண்ணா பாபாஜி ஐயா கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னோடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போது மகாவதார் பாபாஜி வந்து அவருடைய சப்கான்ஷியஸில் கேட்குறாரு, உனக்கு எதாவது ஆசைகள் இருக்கா அப்படின்னு. சப்கான்ஷியஸில் இது நடக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, எனக்கு வந்து பேலஸ் பார்க்கணும் இந்த மாதிரி அப்படின்னு அவர் சப்கான்ஷியஸில் நடக்குது இது. அப்போது மகாவதார் பாபாஜி ஃபுல் தங்கம், ஒரு சொட்டு கூட எந்த ஒரு ஐரனோ ஸ்டீலோ எதுவும் அலுமினியமோ கிடையாது, ஃபுல் கோல்டு, ஃபுல் பியூர் கோல்டு பேலஸ் அண்ட் அங்கே வந்து ஃபுட்டு பஃபெட் எல்லாமே எல்லா உணவு உலகத்தில் இருக்க எல்லா உணவும் இருக்குது அண்டு நித்ரா பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது அண்டு அவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரத்ன சிம்ஹாசனம் இருக்குது, தங்கத்தோட ரத்னத்தோடு இருக்கிற சிம்ஹாசனம் மேலே பாபாஜி பத்மாசனம் போட்டு இப்படி உட்காந்துருக்கார். இது பார்க்கும்போது லாஹரிக்கு ஸ்டன் ஆகிடுறாரு, உனக்குள்ளே இருக்கிற ஆசை இது தானே, நீங்கள் ஒரு நாள் முழுக்க நல்லா என்ஜாய் பண்ணு, நாளைக்கு காலையில் 6 வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா நாளைக்கு காலையில் அவர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடித்தது பிறகு இன்னும் ஏதாவது ஆசைகள் இருக்கான்னு பாபாஜி கேட்கும்போது, எப்போவுமே நான் கூப்பிட்டா நீங்கள் வரணும் அப்படின்றார், எப்போவுமே நான் எப்போல்லாம் கூப்பிட்றனோ நீங்கள் எனக்கு வந்து தரிசனம் பண்ணணும், எனக்கு அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் வைக்கிறார். அங்கே தான் அந்த கேவில் தான் இன்றைக்கி இமயமலைக்கு நம்ம பாபாஜி வந்து லாஹரி மகாஷியாவுக்கு கிரியா யோகத்தை இனிஷியேட் பண்ணார். அப்போது இந்த கிரியா யோகா எவ்வளோ பவர்ஃபுல்லு, எவ்வளோ இனிமையான ஒரு விஷயம்,
இதை ஏன் வந்து ஒரு மனுஷன் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ண முடியல அப்படின்னா, மாயசக்தி, சுற்றி இருக்கிற மாயசக்தி, அவனுக்குள்ளே இருக்கிற மனக்குழப்பங்கள், இதெல்லாம் எனக்குமே இருந்ததுங்க. 6 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம் அப்படி தள்ளி போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த ஆள் தான் நானும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கிரியான்ற ஒரு லைனுக்கு வந்துட்டிங்கன்னா யாருக்கூட்டையும் பேச மாட்டீங்க, யாரு கூடயும் வந்து தொடர்பு கொள்ளணுன்ற இருக்காது. பிகாஸ் உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய கான்ஷியஸே வேறு எங்கேயோ இருக்கும். பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணுவீங்க, ஒட்டாமல் பண்ணுவீங்க, யாரையும் துன்புறுத்தமாக பண்ணுவீங்க, யாருக்கிட்டேயும் காண்டாக்டே இல்லாமல் அந்த ஒரு லைனில் நம்ம வாழ்வோம். அதுதான் வந்து அதோடைய பீஸ். அண்ட் யாருக்கு சர்வீஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு மனமார்ந்த சர்வீஸ், இதுக்கு பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி இல்லாத ஒரு சர்வீஸ் நம்ம வந்து பண்ணுவோம். எது தேவையோ வாழ்க்கையில் அதுதான் பண்ணுவோம், தேவையில்லாததெல்லாம் பண்ணவே மாட்டோம். அதுதான் யோகம். இந்த கிரியா யோகத்தை இனிஷியேட் பண்ண மலை தான் இந்த ராணிகேத், அந்த துரோணகிரி அங்கே அந்த இமயமலையில் இருக்குது. அங்கே தான் வந்து இப்போ ரஜினி நிறைய பேர் போகிறாங்க ட்ரெக்கிங் போயிட்டு, அங்கே இந்த பாபாஜி கேவ் பார்த்துட்டு, ஏகப்பட்ட நடிகைகள், நடிகர்கள், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஏகப்பட்ட பிஸ்னஸ்மேன் எல்லோரும் போகிறாங்க. ஏன் போகிறாங்க, அதில் என்ன பவர் இருக்குது? அப்படி பார்த்தா வரும் நிறைய பேர் திருப்பதி கூட போகிறாங்க, அதில் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்று தாங்க சொல்கிறேன், இந்த உலகமே ஆன்மீக உலகம். இந்த ஆன்மீக உலகத்தில் தான் நம்ம ஒரு பார்ட்டாக மாய சக்தி நமக்கு மாயை பிடிச்சிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி அலையிறோம் நம்ம எல்லாருமே. இந்த பைத்தியத்துலேருந்து வெளியே வர்றது அப்படின்றது மனிதத்தன்மை. மனிதத்தன்மையிலேருந்தும் கொஞ்சம் புனிதமாகிறது தான் இறைத்தன்மை, அதுதான் இந்த ஆன்மீகம். அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் தான் இந்த கிரியா யோகம். அப்போ இந்த கிரியா பண்ண கிரியானா என்ன, தொடர்ச்சியாக யோகத்தை பண்ணு. தொடர்ச்சி அப்படின்றது தான் கிரியா, கன்சிஸ்டன்சி இஸ் கால்டு கிரியா. யோகம்ன்றது தொடர்ச்சியாக யோகம் பண்ணுங்கள், யோகா கிடையாது யோகம். யோகம்ன்றது உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணுறது, அப்படியே உட்காந்து பயணம் பண்ணுறது இல்லை, அதுக்குமே ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அது ஆன்லைன்லேயோ எங்கேயோ கற்றுக் கொடுக்க நான் விரும்பலை. அதனால் நிறைய பேர் இங்கே வந்து நேரில் வந்து கற்றுப்பாங்க, நேரில் அதோடைய அட்மாஸ்ஃபியர் தெரிஞ்சுப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு பண்ணிப்பாங்க. இந்த ஒரு ஆசிரமம் பில்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த கிரியான்றதை தொடர்ச்சியாக யார் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே போகிறாங்களோ அவங்களுடைய லைஃப்ன்றதே மாறிடும், ஒரு எட்டர்னல் லைஃப்க்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த எட்டர்னல் லைஃப் ஏன் போகணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஏன் வந்து இங்கே பிறப்படுத்தோம், ஏன் வந்து மரணத்துக்கு அடைகிறோம், திரும்ப ஏன் பிறப்பெடுக்கிறோம், திரும்ப மனித பிறப்பு எடுக்கணும்னாலே பெரிய விஷயம். இப்போ இந்த மனித பிறவின்றது அவ்வளோ வேல்யூபிள், இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம கான்ஷியஸை சூப்பர் கான்ஷியஸ் ஆக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா வி ஹாவ் டு டூ கிரியா. ஆனால் இது சாதாரண ஆளால் வந்து நிஜமாக அப்படி இப்படி பிலீவ் பண்ணாமலாம் பண்ண முடியாது. அப்படி தான் லாஹிரி மகாசாயை வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய ஆஃப்டர் லைஃப், அவர் வந்து வாழ்ந்த ஆஃப்டர் லைஃப் பார்த்திங்கன்னா, அவர் இருந்த ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து ரொம்ப இனிமையாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சிம்பிளாக அவர் வாழ்ந்தார். ஸோ அவருடைய ஆஃப்டர் லைஃப் பற்றி நம்ம பார்ட் டூவில் பேசுவோம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட், எப்படி பாபாஜிக்கும் அவருக்கும் தொடர்பு நடந்ததுன்றது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்ட் பார்ட்டாக பண்ணுவோம் கிரியா யோகத்தை பற்றி. அதனால் எல்லாேருக்கும் ஒன்றே வந்தால், எப்போ எந்த வீடியோ வேணாலும் நான் சொல்கிறது ஒன்று தான், எவ்வளோ மாஸ்டர்ஸ், எத்தனையோ சயின்ஸ், எத்தனையோ ரிஷிகள், யோகிகள், முனிவர்கள், சித்தர்கள், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டாங்க, யோகிகள் எத்தனையோ பேர். ஆனால் நம்ம வந்து அவங்க சொன்ன பகுதியை விட்டுட்டு நம்ம ஆசைகளுக்காக நம்ம வந்து போகிறதுன்றது ரொம்ப தப்பு. லாஹிரி மகாசாயை ஒரு ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்ட் ஒன்றுக்கு. அவர் சொல்வார், யார் ஒருத்தர் கிரியா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ப்ராப்ளம்ன்றதே ஒன்று இருக்காது. ஏன் அப்படின்னா, அவன் வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தாண்டி போயிடுவான். அப்படி தான் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை வந்து ஹேண்டில் பண்ணுற சக்தி அவனுக்கு இருக்கும். அப்படி ஒரு இப்போ வந்து ஒரு பால் வருது, குட்டி பால் தூக்கி போடுறாங்க, அதை கேட்ச் பிடிச்சி திரும்பி தூக்கி போடுற அளவுக்கு பலம் இருக்கும். இதுவே பெரிய பாலை பிடிக்கவே தெரியல அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும், அதுதான். ஸோ இட்ஸ் லைக் ஒரு பந்து மாதிரி, அந்த பந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக தூக்கி போடலாம் டார்கெட்டில். அது மாதிரி தான் வந்து இந்த கிரியா, கண்ட்ரோல் ஓவர் திஸ் பாடி. அது வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து ஈஸி தானே அப்படின்றது தான் லாஹிரி மகாசாயை சொன்னது. அண்ட் அவர் அடைஞ்ச நிலை, அவரோட போன வாழ்க்கை அப்படின்றத அடுத்த பாட்டில் பேசுவோம், அதுக்கு அடுத்த பாட்டிலையும் பேசுவோம் கண்டினியூஸாக. ஸோ எல்லாருக்குமே நன்றி. லாஹிரி மகாசாயை பற்றி பேசும்போது அது ஒரு தனி ஆனந்தம். ஏன்னா வந்து அது சாதாரண குருஜிஸ் கிடையாது, அவங்க எவ்வளோ மாஸ்டர்ஸ், எத்தனையோ சயின்ஸ் வந்து வந்துட்டு இல்லறத்தில் இருந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் லஹரி மகாசாய், இப்போ ரீசெண்டாக 18th century. ஸோ இதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி போகணுன்றது தான் நம்ம பார்க்கணும். அவருமே பிரிட்டிஷில் ஒர்க் பண்ணி அப்படி இருந்தவர் தானே, அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ வாழ்க்கைன்றது இது மட்டும் கிடையாதுன்றதுக்கான முழு அடையாளம் தான் இது.
அண்ட் இவர் அடைந்த நிலையெல்லாம் வந்து எங்கே எங்கே மரணத்துக்கும் ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து மிரண்டுருவீங்க. ஷிர்டி சாய்பாபா, நீங்கள் கும்பிட்ற ஷிர்டி சாய்பாபாவுக்கு குருவே இவர் தான். இது வந்து சீக்ரெட், இது வந்து இருக்குது ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்த பாட்டில் பேசுவோம். மனமார்ந்த நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.